உள்ள வவ்வாட் இருக்கங்காட்டிக்கு நம்ம மூக்க முடிக்கிறது நல்லங்க, ஏன்னா நல்லது. மக்களை இங்கே பாருங்கள், ஒரு அப்படியே பாறைக்கு நடுவில் அந்த புழுக்கு நடுவில் அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். கல்லுகளில் இருக்கிற அந்த சுனை குழிகள் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி இருக்குது. எப்படி படுத்துட்டு பாரு மேலே. ஹே கைஸ், வெல்கம் பேக். இது நம்ம சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுங்கள் மதி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்கிற குருந்தமலை முருகர் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, குருந்தமலை முருகர் கோயில் வந்து கீழேயே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளி சுனைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ளே முருகரும் வள்ளி அம்மனும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அந்த இடம் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்த தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம மேலே ஏறுற வழி ஃபுல்லாக இப்போ வந்து மரங்கள் மூடியும், அதே சமயம் படிக்கட்டுகள்லாம் சுத்தம் பண்ணாமையும் இருக்குங்க. நாங்கள் கீழேருந்து எப்படி வந்தோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபுட்டேஜில் போடுறேன். நான் குருந்தமலை முருகர் கோயில்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து கீழே இருக்குது. அங்கேருந்து நான் அப்படியே மேலே வந்திருப்பேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நான் வந்து மாண்டேஜாக எடுத்து வச்சுருக்கேன். அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வர்றது அப்படிங்கிறது மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இப்போ குருந்தமலை கோயில் வந்து இப்படி இருக்குன்னா, இங்கேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சின்ன கோயில் இருக்கும், அந்த கோயில் தான் என்ட்ரன்ஸு. அப்படியே மேலே வந்தீங்கன்னா விநாயகர் கோயில். விநாயகர் கோயிலேருந்து படிக்கட்டு வந்து நம்மளுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே இருக்கிற முருகரையும் அந்த அம்மனையும் நம்ம போய் பார்த்துடலாம். எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். அதே சமயம் வந்து இந்த ரூட்டுக்கு எப்படி கரெக்டாக இங்கே வந்து ரீச் ஆகுறது, நாங்கள் இடையில வந்து ஒரு சில இடத்துலலாம் குழம்பணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் இது ஓப்பன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க மேலே போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்திருக்காப்புல. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ ஆக்சுவலாக வந்து மேலே ஏற போகிறோம். கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஏறினாங்கன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா ஃபுல்லாக புல் அண்டிருச்சு. இப்போ வந்து நாங்கள் மேலே போய் என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறோம், வாங்க. ஸோ இடையில வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நாங்கள் கீழே வந்து நின்றுட்டு அந்த விநாயகர் கோயில்கிட்ட கும்பிட்டுருந்தோம். டக்குன்னு ஒரு மயில் வந்து கத்துச்சுங்க. சே, வேறு லெவலில், அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா நம்மளை வந்து முருகர் வந்து வாங்கடா அப்படின்னு சொல்லி வரவே இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபீல் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து மேலே போயிட்டு ஒரு ரெண்டு வழி பெரியும். ஒரு இடத்துல தனியாக வந்து முருகருக்குன்னே தனியாக ஒரு செலை வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கீழே விசாரிக்கும் போது. அதே சமயம் குகைக்குள்ளே அது வேறு வகை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க. எவ்வளோ புல் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பாதையில். ரொம்ப நாளாக இந்த பாதை யாருமே யூஸ் பண்ணுறதில்லை போல். விசேஷ டைமில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க போல். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி தாங்க நான் வந்திருக்கேன். பாருங்க வா ப்ரோ, என்ன 4 படிக்கே டேரணுன்னு தள்ளுது. முடியல, ஏதோ குகையா? இல்லைடா, குகை இல்லை, அங்கே சாமி வச்சுருக்கேன் பாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா மட்ட பகுதி வந்து தென்படுது. வாங்க போய் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து ஊட்டி மலைகள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தெரியுது, க்ரீனிஷாக. ரெண்டு வழி பிரியுது பாருங்கள், இங்கே எப்படி போகிறது இல்லையா. இப்படி ஒரு பாதை போகுது, இப்படி ஒரு பாதை. இந்த பாதை வந்து அந்த முருகல் கோயிலுக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். அவர் கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் சொன்னார். அந்த குகை வந்து இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, இங்கே பாருங்கள். சரி, நம்ம ரைட்டில் போகிறோம், வாங்க போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கூட அந்த பாதையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஓ, இந்த வழி இங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அப்படி ஓ போயிட்டு இப்படியும் வரலாம், இல்லை இங்கே பார்த்துட்டு இப்படியும் மேலே ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த குகை வந்து இதுதாங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குகையை பார்த்தீங்களா. சரியான பாறைங்க. அந்த பாறைக்கு உள்ளே வந்து முருகர் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருந்தா அதான் கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, ஏ வவால் இருக்கும் போல சவுண்டு கேட்குது. ஏன்னா நம்ம கீழேருந்து அப்படியே மேலே ஏறிட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு பாதை பிரியும். ஒன்று வந்து மேலே இன்னொரு முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த பாதைக்கு போகிற, அந்த கோயிலுக்கு போகிற வழி ஆக்சுவலாக வந்து ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போ நான் இருக்கிற இந்த குகைக்கு நீங்கள் வர முடியும்.
ஒரு பெரிய ராட்சச பாறைக்கடியில் பயங்கரமாக நான் கூட எஜ்ஜில் முன்னாடியே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் போயிட்டே இருக்குங்க உள்ளே. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்க இங்கே இருக்கிறது, அதுவும் நம்ம இந்த பக்கத்திலே நம்ம லோக்கலில் ஒரு 50-60 கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு குகை இருக்கிறது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அந்த இடத்த வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா இடத்துக்கும் போகும்போது இந்த லைட் வந்து நம்ம வச்சுருப்போம். இந்த வீடியோலையும் அந்த லைட்டை போட்டு அந்த குகையை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது, உள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக வவ்வால் கத்திட்டு இருக்கு. ஸோ ஏன்னா வவ்வால் எச்சங்கள் வந்து அதிகமாக இருக்கும், வவ்வால் வந்து கத்திட்டு இருந்துச்சுன்னா உள்ளே என்ன ஏது இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இங்கே வந்து வேல் மாதிரி ஒரு அடையாளம் போட்டு ஒரு மார்க்கர் வந்து போட்டிருப்பாங்க, உள்ளே போகிற மாதிரி ஒரு மார்க்கர். ஸோ அதை பார்த்து வந்துடுங்க கரெக்டாக. வாங்க போவோம். ஏன்னா உள்ள வவ்வால் இருக்கிறங்காட்டிக்கு பக்கத்தில் உள்ள வவ்வால் இருக்கங்காட்டிக்கு நம்ம மூக்க முடிக்கிறது நல்லங்க. ஏன்னா நல்லது என்ன இருக்குன்னு தெரியாது, அதனால தான் ஸ்மெல் இங்கேயே அடிக்குதுங்க. பார்த்துவா முருகர் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். ஆக்சுவலா வந்து மூக்க புத்திட்டு பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு அப்படி கேட்கும். வாங்க போவோம். இந்த இடத்துல வந்து ஒரு குறுகலான ஒரு இடம் இருக்குங்க. இங்க பாருங்க, இவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு குண்டா இருந்தாங்கன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டம். கேஸ் நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். ஆக்சுவலா வந்து இங்க வந்து உள்ள உட்காந்துருக்குங்க, செம்மையா இருக்கு, இங்க பயங்கர ஜில்லா இருக்குங்க. அப்படி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சூரிய ஒளி வர மாதிரி ஒரு அமைப்பு, அதே சமயம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே இருக்கு. இது வந்து சென்ட்ரல் இருக்குங்க. முருகரோட அமைப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, வேற மாதிரி இருக்காப்பிலிங்க. அதே சமயம் அம்மனோட அமைப்பு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தெய்வத்தோட அமைப்பு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் பூஜை செஞ்செல்லாம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இங்கே யாரோ வந்து ரெகுலராக பூஜை செய்கிறவங்க வந்து தேங்காயெல்லாம் வச்சுருக்காங்க, விளக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே போடல. உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் வந்து ஒரு முன்னாடியே இருக்கோம், குகைன்னு சொல்கிறாங்க. ஸோ பெருசாக ஒன்று இருக்காது, ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே போய் தரிசிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இங்கே டோட்டலாக கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் இந்த இப்போ இந்த குகையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த இடத்துக்கு எப்படி வரலாம், அப்புறம் எந்த எவ்வளோ தூரம் மேலே வர்றதுக்கு டைம் ஆகுது, இதுக்கு மேலே வந்து இன்னொரு கோயில் இருக்குதுன்னு கூட சொன்னாங்க. ஸோ அதையும் போய் சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள் தொடர்ந்து. கைஸ், ஆக்சுவலாக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம உள்ளே வந்து எப்படி போனோம், அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து அந்த வவ்வால்கள் வந்து படுத்துட்டு நம்ம வரதை பார்த்து கத்தறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த எச்சங்கள் வந்து கீழே அப்படியே கிடக்குது. அங்கே வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் ஆனால் நடக்கும்போது எனக்கு அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் நான் போவோம். ஸோ அதனால் சொல்கிறேன், உள்ளே போனோம்னா அம்மன் சிலையும் முருகரோட சிலையும் வேறு லெவலில் இருக்குது. அந்த பக்கம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குங்க, அதே மாதிரி சென்ட்ரலையும் ஒரு கேப் இருக்குது. நல்லா வெளிச்சம் போகிற மாதிரி சென்ட்ரலில் வந்து அது அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் குருந்தமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் வந்து இந்த குகைக்குள்ளே இருக்கிற முருகர் வந்து இருக்காப்புல. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மேலேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, ரைட் சைடு கட் பண்ணி இந்த குகைக்கு வந்தோம். இதுக்கு மேலே இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அது வந்து லெஃப்ட் சைடு போகிற வழி. அது வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருது. வாங்க அந்த வழியில் போயிட்டு என்ன ஏது இருக்குது, இல்லை அங்கே போய் ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ ஒன்று வந்துட்டுருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பா என்ன மொட்டை வெயில் அடிக்கிறோம், இன்னும் அடிக்கலை, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து அதாங்க குகை, இன்ன வரைக்கும் நம்ம அங்கே தான் நின்று உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருந்திருப்பேன். இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போ மேலே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வழி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற வழின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற வழி பாருங்கள். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு சில மலைகளும் நம்மளுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியுது. சூப்பரில் மக்கள் இங்கே பாருங்கள், ஒரு அப்படியே பாறைக்கு நடுவில் அந்த புல்லுக்கு நடுவில் அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதுதான் வழியான்னு தெரியல, வழி மாதிரியும் இல்லை, வழி மாதிரி போட்டிருக்காங்க. பாறையில் அது இதுலன்னு சொல்லி ஏறி வர மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து ஏதோ ஒன்று இருக்குங்க, அங்கே வந்து பூஜை செய்கிற மாதிரி ஏதோ அந்த வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. போய் பார்ப்போம் வாங்க. மக்கள் இங்கே பாருங்கள், ஒரு சில சிலைகளோட அந்த அமைப்பு வந்து இங்கே இருக்குது.
இதுதான் இங்கே இருக்கு போல, வேறு எதுவும் இல்லையா? அதே அதுக்கு மேலே இன்னொரு வழி வந்து இந்த பக்கம் போகுது. அப்படியே மெதுவாக போனோம்னா இங்கே ஒரு அழகான முருகர் சிலையும் ஒரு மயில் சிலையும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். புழுவெல்லாம் ஆடிட்டுருக்கீங்க, பராமரிப்பு இல்லை. பராமரிப்பு இல்லை மீன்ஸ் ரொம்ப நாளாக இது யாரும் கவனிக்கவில்லை போல், பூஜையெல்லாம் எதுவும் பெருசாக பண்ணல. முருகர் பாருங்களேன், அந்த குழந்தை வடிவில் எப்படி காட்சி தராப்பில் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லலாம், வேறு லெவலில் இருக்காப்லங்க. இதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு சுனை இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து ரைட் சைடு நம்ம கட் பண்ணி அந்த பக்கம் போனோம். ஸோ லெஃப்ட் சைடு கட் பண்ணால் இந்த இங்கே மேலே இருக்கிற கோயில் வந்து இது தாங்க. இதுக்கு மேலே ஒரு சுனை இருக்குது, அந்த சுனையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். மக்களே அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே அந்த கல்லுகளில் இருக்கிற அந்த சுனை குழிகள் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி இருக்குது மேலே. அந்த வியூ பாயிண்ட்டு இல்லைனா வேறு மேலே ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி மேலே ஏறிட்டுருக்கோம். பார்க்கலாம் வாங்க, தண்ணி இருக்குது. பார்த்து நட காலங்காத ஸ்லிப்பாயிரு போட்டு பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணி இருக்குங்க. இப்போ பாருங்களேன், மேட்டுப்பாளையத்தோட மொத்தத்தையும் இங்கேருந்து சூப்பராக தெரியுதுங்க. பா மேலே வரேன், வேறு லெவலுங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருங்க. சுற்றியும் அந்த மலைகளுக்கு சென்ட்ரில் ஒரு பாறைக்கு மேலே நின்றுருக்கோம். இங்கே வந்து நிறையா சுனைக்கொழிகள் இருக்குது. இங்கே பாருங்களேன், தண்ணியும் தெளிவாக தாங்க இருக்குது, பெருசாக அசுத்தமான மாதிரிலாம் இல்லை. ஏன்னா மேலே இருக்கிறங்க அடிக்கு. இங்கே பாருங்க, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, ஊட்டி கோத்தகிரி மலை எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா, மேட்டுப்பாளையத்தோட அமைப்பு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி தான் வந்தோம். அந்த ரூட்டு சூப்பராக இருக்குங்க. கைஸ், இந்த குருந்தமலை முருகர் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து காரமடை வந்துடுங்க. காரமடை வந்து கோயம்புத்தூர்லேருந்து 27 கிலோமீட்டருங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் என்னமா தான் காரமடை. ஸோ அங்கே இருந்து குருந்தமலை முருகர் கோயிலுக்கு டேரெக்டாக மேப் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 6 கிலோமீட்டர் காட்டும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக 3 கிலோமீட்டர் போய் குருந்தமலை பிரிவு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ரைட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் கட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்ம மலையோட அடிவாரத்தை போய் ரீச் பண்ணிடலாம். இந்த மலை வந்து ரொம்பவே சின்ன மலைங்க, ஏறுக்கு ஒரு 10-20 நிமிஷம் தான் ஆகும். அதே சமயம் வந்து மேலே வந்து எந்த கடையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே அலௌடு தான், நீங்கள் எப்போ போனாலும் போயிட்டு வரலாம். கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம டாப் வியூ எல்லாமே ஜாலியாக ஒரு அங்கேயும் சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க மேலே வந்து நின்றுட்டு. ஏன்னா ஒரு மலைக்கு மேலே போய் நின்று கீழே இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சந்தோஷத்துலேயே இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேங்க. முன்னே சொல்லப்போனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. பெருசாக வந்து ஆவுன்னு சொல்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா குகையை பார்க்கலாம், குகையில் இருக்கிற முருகர் அதுக்கப்புறம் அம்மன் அந்த 2 சிலையை பார்க்கலாம். அதே சமயம் மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு சாமி சிலை வச்சுருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அது மாண்டேஜில் நான் உங்களுக்கு போடுற பார்ப்பீங்க. மேலே வந்துட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இதோட இந்த பக்கம் போகிற மாதிரி எந்த வழியும் இல்லை, மறுபடியும் ரிட்டன் இறங்கி இப்போ கீழே போகிற மாதிரி வழி தான் இருக்குங்க. ஸோ ஒரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதே சமயம் எனக்கு இது புதுசாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே ஃபேம், போகலாமா? ஓகே ஃபேம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பை.